ரொனால்டோ இந்த பெயரை உச்சரிக்காத உலக நாடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகன் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்படிப்பட்ட வரலாற்று நாயகனை கருவிலேயே கலைக்கணும்னு நினைச்சாங்க அவரை பெற்ற அந்த தாய். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வறுமை. கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகல் நாட்டில் உள்ள மெடிரா தீவில் உள்ள சோபோட்ரா நகரில் தான் பிறக்கிறாங்க. அவங்க அம்மா குடும்ப வறுமை காரணமாக அவரை கருவிலே கலைக்கிறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அந்த மருத்துவமனை நிர்வாகம் அதை முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறாங்க. ஒரு வழியாக தனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியங்கள் கை வைத்தியங்களை வச்சு இந்த கருவை கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த முயற்சியும் தோல்வியடையுது. ரொனால்டோ பிறந்துடுறாரு. ரொனால்டோ ஜோஸ் டென்னிஸ் சபேரா அப்படிங்கிற ஒரு சமையல்காரருக்கும் மரியா டாலர் அப்படிங்கிற ஒரு தோட்ட தொழிலாளி பெண்ணுக்கும் மகனாக பிறக்கிறாங்க. நாலாவது மகனாக பிறக்கிறாரு. குடும்பத்தில் ஏகப்பட்ட வறுமை. அப்பா பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான குடிகாரர். ஸோ குடிச்சு குடிச்சு அவருடைய உடல் நலத்தையும் கெடுத்ததோடு இல்லாமல் குடும்ப வறுமைக்கும் முக்கியமான காரணமாக ஆகிடுறாரு. இந்த நிலையில் ஒரு விடுமுறை நாள் அன்னைக்கு ரொனால்டோவோட அப்பா ஒரு மைதானத்தில் பந்து பொறுக்கி போடுற ஒரு பணிக்காக போகிறாரு. அப்போ கூடவே ரொனால்டோவும் போகிறாரு. அப்படி போன ரொனால்டோ அந்த கால்பந்தாட்டத்தின் மீது தீவிர காதல் கொள்கிறாரு. அந்த காதல் அவருக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அந்த காதலை தீவிரமாக நேசிக்கிறாரு. ஸோ இதன் விளைவாக அவர் கால்பந்தாட்டத்தின் மேலே அதிகமான ஆர்வம் எடுத்துக்கிறாரு. இந்த நிலையில் ரொனால்டோவுக்கு 13 வயசாக இருக்கும்போது அவருடைய அப்பா கல்லீரல் தீவிர கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு தன்னோட 53வது வயதில் இறந்துடுறாரு. இதனால் குடும்பத்தில் வறுமையும் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு வழியாக ரொனால்டோவுக்கு உள்ளூர் அணியில் இடம் கிடைக்குது. அப்படி இடம் கிடைச்சாலுமே அவருடைய உருவத்தை வச்சு கேலி பண்ணுறாங்க. அவர் ரொம்ப ஒல்லியாக லீனான தோற்றமுடையவர். ஸோ இப்படி உருவக்கேலி பண்ணுறதுனால ரொனால்டோ வந்து தன்னோட உடலை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் வழக்கமாக ரெகுலராக ஜிம்முக்கு போகிறத வாடிக்கையாக வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களில் ரொனால்டோவும் ஒருத்தர். அவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 750 கோடி. அது மட்டும் இல்லை, அவர் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டாலே அவருக்கு 12 கோடி ரூபாய் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரபலமான முகமாக ரொனால்டோ இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாரு. ரொனால்டோ போர்ச்சுகல் நாட்டோட கேப்டனாக மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள பணக்கார கால்பந்தாட்ட கிளப்புகளான ரியல் மேட்ரிட், மான்செஸ்டர் யுனைடெட், யுவான்டஸ் இந்த 3 கிளப்புகளுக்காகவும் அவர் விளையாடி இருக்கிறாரு. இந்த 3 கிளப்புகளும் பார்த்திங்கன்னா கால்பந்தாட்ட உலகத்தில் மிக பெரும் பணக்கார கிளப்புகள். ஸோ இந்த கிளப்பில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதன்னா பல வீரர்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஒரு கிளப்பில் இவர் இந்த 3 கிளப்லையுமே இடம் பிடித்த ஒரே வீரர் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொக்கோ கோலா பாட்டிலை ஓரமாக எடுத்து வைக்கிற ஒரு காட்சியை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த காட்சியினால் கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு 29,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கொக்கோ கோலா வந்து அறிக்கை வெளியிட்டிருக்குது. அந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக ரொனால்டோ இருக்கிறாரு. ஸோ அந்த ரொனால்டோ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுகளை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு. ரொனால்டோ அவருடைய அம்மா அன்னைக்கு அவரை கடவுளையும் கழிச்சிருந்தா இப்படி ரொனால்டோங்கிற ஒரு வீரர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். ரொனால்டோ அவங்க அம்மாவுக்கு அன்னையர் தினத்தில் ஒரு பென்ஸ்காரை பரிசு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரொனால்டோவோட தாயாருக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் ஏற்படுது. அந்த ஸ்ட்ரோக் அவளை வந்து பாதிக்கப்படுறாங்க.
உடனடியா மருத்துவமனையில சேர்த்ததுனால அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய அம்மாவை தான் விளையாடுற எந்த போட்டியிலையும் நேர்லயோ டிவியிலயோ பாக்குறதுக்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க. வெற்றியோ தோல்வியோ ஏற்படும் போது அதிக உணர்ச்சி வசப்படுறதுனால அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படலாங்கிறதுனால அவர் வந்து அவருடைய தாயார போட்டிகளை காண்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. இந்த ரொனால்டோவோட வாழ்க்கை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி முயற்சி இருந்தால் வெற்றி பெறலாங்கிறதுக்கு ரொனால்டோவோட வாழ்க்கை ஒரு முக்கியமான பாடம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.